வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ். ஐபிஎல் 2022 10th மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பற்றி ப்ரிவியூ வித் டீடைல்டு ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நண்பர்களே. மற்றும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இன்னும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்து மறக்காமல் ஜாயின் பண்ணி கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கலாம். குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் கடையில் 10th மேட்ச் April 2nd, தட் மீன்ஸ் கம்மிங் சாட்டர்டே, இந்திய நேரப்படி ஈவினிங் 7:30 PM. டபுள் ஹெடர் மேட்சாக இந்த மேட்ச் நடக்கப்போகுது. டபுள் ஹெடரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் மேட்சாக இது நடக்கப்போகுது. ஸோ மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் புனேலேருந்து மேட்ச் நடக்கப்போகுது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் கடையில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மோத போகிறாங்க. பட் பிளேயர்ஸ் வர்சஸ் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இருக்குது. ஸோ அது வந்து நான் பிளேயர் பேட்டரில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம அங்கே டீட்டெயிலாக பார்க்கலாம். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கண்டிஷன்ஸ் தான் இருக்க போது. எம்சிஏ ஸ்டேடியம் சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக பேட்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இனிஷியலாக சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதன் காரணம் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக அந்த பிச் அசிஸ்டன்ஸை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ரன்ஸை வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக ஸ்கோர் பண்ணலாம். அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸில் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் தட் மீன்ஸ் கேம் வந்து ப்ரோக்ரஸ் ஆக ஆக ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக இருப்பாங்க. கண்டிப்பாக அதன் காரணம் விக்கெட்ஸ் மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக வரும். ஸ்பின்னர்ஸ் கிட்டேருந்து டியூ மேபி ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகளை பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. டாஸ் வின் பண்ணுற கேப்டன். மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் புனே T20 ரெக்கார்ட்ஸ். 39 மேட்சஸ் கிட் 19 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் அண்ட் தென் 20 மேட்சஸ் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இனிங் ஸ்கோர் 153, ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 211 ரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 4 விக்கெட் இழந்து சிஎஸ்கே டீம். அண்ட் தென் லோயஸ்ட் டோட்டலை பொறுத்த வரைக்கும் 73 ஆல் அவுட் ஆயிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் டீம். குஜராத் டைட்டன்ஸ் ப்ராபபிள் 11 பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது சுப்மன் கில் அண்ட் மேத்யூ வேட் அண்ட் தென் விஜய் சங்கர் நம்பர் 3 அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா அஃப்கோர்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் டீமோட கேப்டன். அண்ட் தென் டேவிட் மில்லர், அபினவ் மனோகர், ராகுல் டிவாட்டியா, ராஷித் கான், முகமது ஷமி, வருண் அருண், லாக்கி ஃபர்குசன். டெல்லி கேபிட்டல்ஸ் ப்ராபபிள் 11 பொறுத்த வரைக்கும் பிருத்வி ஷா அண்ட் டிம் சைஃபர்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் மன்தீப் சிங் ஆர் கேஎஸ் பரத் அண்ட் தென் ரிஷப் பண்ட் கேப்டன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அண்ட் தென் நம்பர் 5 அப்படின்னு பார்க்கும்போது ரோமன் பவல், அண்ட் தென் லலித் யாதவ், அக்சர் பட்டேல், ஷார்துல் தாக்கூர், குல்தீப் யாதவ், கலீல் அகமது, மேபி வந்து முஸ்தாஃபிசர் ரஹ்மான் அண்ட் லுன்கன் கிடி வந்து இப்போ வந்து விளையாடுறதுக்கு வந்து தயாராகிட்டாங்க. அதனால் மேபி ஒரு சான்ஸ் நம்பர் 11 அப்படின்னு பார்க்கும்போது முஸ்தாஃபிசர் ரஹ்மான் ஆர் லுன்கன் கிடிக்கு கண்டிப்பாக வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்பு வழங்கப்படும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்களில் ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் நடக்க போகிறதுனால ஹெட் டு ஹெட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இல்லை. கிரவுண்ட் ஷாட்ஸை பற்றி பார்க்கும்போது டேவிட் மில்லர் 3 மேட்சஸ் 52 ரன்ஸ், 17 பேட்டிங் அவரேஜ். ஹர்திக் பாண்டியா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சஸ் 48 ரன்ஸ், 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பவுல் பண்ணி. அண்ட் தென் ரஷித் கான் 2 மேட்ச்க்கு 1 விக்கெட் இந்த கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. வருண் ஏரன் 1 மேட்ச் 0 விக்கெட், லாக்கி ஃபர்குசன் 1 மேட்ச் 2 விக்கெட்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயர் ஸ்டாட்ஸ் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிருத்வி ஷாவை பொறுத்த வரைக்கும் 1 மேட்ச் 9 ரன்ஸ், மன்தீப் சிங் 5 மேட்சஸ் 116 ரன்ஸ், 38 பேட்டிங் அவரேஜ். ரிஷப் பண்ட் 2 மேட்சஸ் 110 ரன்ஸ், 55 பேட்டிங் அவரேஜ். அக்சர் பட்டேல் 5 மேட்சஸ் 75 ரன்ஸ், 15 பேட்டிங் அவரேஜ், 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பவுல் பண்ணி. ஷார்துல் தாக்கூர் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 9 மேட்சஸ்க்கு 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தென் குல்தீப் யாதவ் ஒரு மேட்ச்க்கு 2 விக்கெட்ஸ் ரெக்கார்ட் பதிவு பண்ணி வச்சிருக்காரு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் மேட்சப்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் ஷார்துல் தாக்கூருக்கு எதிராக 12 ரன்கள் 18 பாலில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 தடவை அவுட் ஆகியிருக்காரு. ஹர்திக் பாண்டியா வர்சஸ் அக்சர் பட்டேல் 13 ரன்ஸ் அண்ட் 10 பால்ஸ் 2 தடவை அவுட் ஆகியிருக்காரு. வர்சஸ் கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் 10 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 5 பாலில் அண்ட் தென் 2 தடவை அவுட் ஆகியிருக்காரு. டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் அகேன்ஸ்ட் அக்சர் பட்டேல் 0, தட் மீன்ஸ் ரன்ஸே எடுக்கலை, ஸ்கோர் பண்ணல. அந்த பாலை பார்க்கும்போது அவுட் ஆகிட்டார். ஒரு இதை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அதில் அவுட் ஆகியிருக்க T20 லீக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ பிருத்வி ஷாவை பொறுத்த வரைக்கும் வெர்சஸ் ராஷித் கான் 22 ரன்ஸ் இன் 14 பால்ஸ் ஒரு தடவை அவுட் ஆகியிருக்காரு. ரிஷப் பண்ட் வெர்சஸ் ராஷித் கான் 77 ரன்ஸ் இன் 68 பால்ஸ் 2 டைம்ஸ் அவுட் ஆகியிருக்காரு. வெர்சஸ் ஃபெர்குசன் அப்படின்னு பார்க்கும்போது 17 ரன்ஸ் இன் 16 பால்ஸ் ஒரு தடவை அவுட் ஆகியிருக்காரு. மற்றபடி சில பிளேயர்ஸ்க்கு வந்து T20 லீக்ஸில் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தட் மீன்ஸ் அந்த பிளேயர் பெட்டில் பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ அவங்க நேர் எதிராக வந்து ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ மற்றபடி இப்போ செலக்ட் தட் மீன்ஸ் இப்போ சொல்லியிருக்கிற பிளேயர்ஸே பார்த்தீங்கன்னா சில பிளேயர்ஸ்க்கு எதிராக நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மட்டும் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் ஸோ உங்களோட பார்வைக்கு. பட் மற்றபடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கில் வர்சஸ் ஷர்துல் தாக்கூர் தவிர மற்ற பவுலர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வேறு ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதனால நான் அந்த டேட்டாவை நான் எடுத்து வைக்கல. எது வந்து கிரிட்டிக்கலாக இருக்கோ அந்த டேட்டாவை மட்டும் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃபார் யுவர் கன்வீனியன்ட் அண்ட் தென் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்.
மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வித் கிரானிட் டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சுப்மனுக்கு லாஸ்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஒரு டிஸ்மிசல், எதுக்கு அந்த ஷார்ட் ஆடினார்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வந்து அந்த ஷார்ட்டுக்கு போயிட்டு அவுட் ஆகிட்டு வந்துட்டார். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சென்சிபிளாக ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணி அழகாக ஈஸியான பால்ஸ் மட்டும் பனிஷ் பண்ணார். நான் கரெக்டாக சுப்மன் கில் கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்கோர் பண்ணலாம். அதே நேரத்தில் சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஜாய்ஸ்க்கு. செகண்ட் பேட்டிங் பண்ணனா நீங்கள் வர பிளேயரை மட்டுமே கன்சிடர் பண்ணி பாருங்கள். மேத்யூ வேடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போங்க, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வேறு இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணனா நீங்கள் வர ரேரஸ்ட் டிஃபரன்ஷியல் பிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் விஜயசங்கரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு யோசிக்க முடியல, அந்த பேட்டிங் டச்சே இல்லாத மாதிரியே இருக்காது. ஈவன் தோ டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஆடிட்டு தான் இருக்கார் விஜயசங்கரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டீமுக்காக. பட் ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃப்ன்ற மாதிரி தான் அவரோட ஃபார்மே இருக்குது. ஒரு மேட்ச் ஓரளவுக்கு சுமாராக ஆடுவார், இன்னொரு மேட்ச் பார்க்கும்போது ரொம்ப புவராக இருக்கும் அவரோட பேட்டிங் டிஸ்பிளே. பட் இருந்தாலும் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் குறைவுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் அவங்க டீம் ஆல்ரெடி லாஸ்ட் மேட்சே வந்து ராகுல் திவாத்தியா ஓவர் போடல, ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணுறதுக்கு ஃபிட்டாக இருக்கார், அரௌண்ட் 135+ கேஸில் போட்டுட்ருக்காரு. சில பால்ஸ் 140+ வந்து டச் பண்ணிச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா மேபி எகெயின் 3-4 hours பவுல் பண்ணலாம் ராகுல் திவாத்தியாவுக்கு ஓவர் கொடுக்கப்பட்டுச்சுன்னா. ஸோ அதனால் கண்டிப்பாக விஜயசங்கருக்கு எந்த அளவுக்கு பவுலிங் வாய்ப்பு கிடைக்கும்ன்றது ஒரு கொஷினமாக இருக்குது. பட் பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் நம்பர் 3 வரதுனால ஓரளவுக்கு ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு போகலாம். அதனால் விஜயசங்கர் can be a good differential pick at number 3 அப்படினு பாக்கும்போது ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஈவன் தோ ஓரளவுக்கு சுமாரான ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது எகெயின்ஸ்ட் ஓபனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேலுக்கு எதிராக 13 runs in 10 balls ரெண்டு தடவை அவுட் ஆகியிருக்காரு. கலீல் அகமதுக்கு எதிராக 10 runs 5 balls ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ரெண்டு தடவை அவுட் ஆகியிருக்காரு. பட் இருந்தாலும் இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் என்னென்னு பவுல் பண்ணி 1-2 wickets எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கோட்டா வீசினர். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 3-4 ஓவர். ஸோ அது மாதிரி அது டிபெண்ட் பண்ண மேட்ச் கண்டிஷன்ஸை பொறுத்து மேபி அந்த ஃபிஃப்த் போலிங் ஆப்ஷனை பார்க்கும்போது அதில் வந்து ராகுல் திவாட்டியாவோட ஓவர்ஸ் வந்து மேபி வந்து ஸ்பேர் பண்ணி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து மேபி ஓவர்ஸ் போடப்படலாம். அதே நேரத்தில் பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஓவர்ஸ் யாராச்சும் மேபி வர்ணரன் மாதிரி ஒரு பவுலரோட ஓவர் வந்து ஸ்பேர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு வர்த்தபிள் பிக்காக பார்க்கலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இந்த சீரீஸில் ஷோ பண்ணுவாருன்னா நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பவுலிங்குமே வந்து எக்ஸலண்ட்டாக அந்த ஒரு பழைய ரிதமுக்கு வந்திருக்காரு. பட் அதே நேரத்தில் லைன் அண்ட் லென்த்து கரெக்டாக ஈவன் கரெக்டாக தான் பவுல் பண்ணார். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக தான் பவுல் பண்ணார். பட் லாஸ்ட் ஓவரில் தான் வந்து ரன்ஸை விட்டு கொடுத்தாரு தவிர ஓரளவுக்கு ஓகே. அவரோட கம்பேக் பவுலிங் அண்ட் பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஹர்திக் பாண்டே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நம்ம பார்க்கலாம். டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். பிகாஸ் கண்டிப்பாக ஃபினிஷிங் ரோல் அவர் தான் எடுத்துகிட்டு போக போகிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது டேவிட் மில்லர் எகென்ஸ்ட் லலித் யாதவ் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் அப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து ரைட் ஆம் த பின்ஸ் ஸ்பின்னர் போடுறவங்க இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது லலித் யாதவ் மேபி இருக்காரு. அண்ட் தென் அக்சர் பட்டேலுமே பார்த்தீங்கன்னா ஈவன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கும் நல்லா தான் போட்டிருக்காரு. அக்சர் பட்டேல் ஸ்டம்ப் லைனில் அட்டாக் பண்ணி போடுவார். ரைட் ஹேண்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு ஸ்டம்ப் லைனில் வேறு வர்றதுனால ஸோ அதில் கொஞ்சம் மிஸ்ரீட் ஷார்ட்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அக்ராஸ் பேட்லாம் போனாங்கன்னா அக்சர் பட்டேல் ஓவரில் வந்து விக்கெட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் தேவை. ஸோ டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சென்சிபிளாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணனா ஓரளவுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் நீங்கள் அவர டிஃபரன்ஷியல் பிக்கை நீங்கள் வந்து பாருங்கள். அபினவ் மனோகரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சென்சிபிள் ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். இன்கேஸ் அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நீங்கள் அவரை டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் ராகுல் திவாட்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணல. பட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கலக்கலாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்க டீம் வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்திலுமே கான்ட்ரிபியூஷன்ஸ் திவாட்டியாவால் கொடுக்க முடியும். மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டர்ஸ் ஆப்போசிட்ல நிறையா இருக்காங்க. அதில் இப்படி பார்க்கும்போது எக்ஸப்ட் ரிஷப் பண்ட் மற்ற எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க டாப் 6 பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக ரிஷப் பண்ட் தவிர மற்ற பவுலர் மற்ற பேட்ஸ்மேனுக்கு எல்லாருமே வந்து இவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2-4 ஓவர்ஸ் கண்டிப்பாக திவாட்டியாக்கு வந்து கொடுக்கப்படலாம். ஹார்திக் பாண்டே இதில் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நோ பிரேனர், 4 ஓவர் கோட்டா கண்டிப்பாக வீசிடுவார்.
ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா நீங்கள் அவரை பிளேயராக மட்டும் கன்சிடர் பண்ணி வைங்க, ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுப்பார். பட் செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு விக்கெட்ஸ் எடுத்து அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் அவங்க வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா, சாரி செகண்ட் பவுலிங் வந்து ரஷித் கான் டீம் பண்ணாங்கன்னா, அதே நேரத்தில் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து பவுல் பண்ணியிருக்காரு. கூகுளி ஸ்பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க ரஷித் கான் ஓவர்ஸில். அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ரஷித் கான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா மஸ்ட் பிக் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகமது சமியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணான்னா மஸ்ட் பிக் எகெயின் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். செகண்ட் போலிங் பண்ணான்னு நீங்கள் அவரை பிளேயராக மட்டுமே கன்சிடர் பண்ணி பாருங்கள். வருண் ஏரனை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த அளவுக்கு விக்கெட்ஸ் விழுத்துவார் அப்படிங்கிற கொஞ்சம் கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஏன் சொல்லணும்னா பேட்ஸ்மேன் மிஸ்ரீட் ஷார்ட்ஸ் ஆடினானா மேபி ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் இவருக்கு வந்து வரலாம், அதான் டிஃபரன்ஷியல் பிக்கப் பார்க்கலாம். லாக்கி ஃபர்கசனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் போலிங் சப்போஸ் பண்ணான்னா கண்டிப்பாக லாக்கி ஃபர்கசன் ஆர் முகமது ஷமி ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தங்க வந்து கண்டிப்பாக ரெண்டு இல்லை மூணு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பார்த்துருக்கு இந்த மேட்ச் லாக்கி ஃபர்கசனுக்கு விக்கெட்ஸ் வரும்ன்ற எதிர்பார்ப்பு தான் நான் யோசிக்கிறேன். ஸோ லாக்கி ஃபர்கசன் இந்த மேட்ச் கண்டிப்பாக வந்து விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே சரி லாக்கி ஃபர்கசனுக்கு விக்கெட்ஸ் மேபி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்ட்ரா பேஸில் கரெக்டாக போட்டுட்ருக்காரு, லாஸ்ட் மேட்சை எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணார் பட் அன்லக்கி டு நாட் கெட் விக்கெட்ஸ். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்குது. பிருத்வி ஷாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எக்ஸலண்ட்டாக அந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதான் மேட்சுக்கு மேட்சுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது நேரத்தில் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போனார்னா பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியும். சேஞ்ச் ஆஃப் பேஸ் தான் இவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுக்குமே தவிர எக்ஸ்ட்ரா பேஸ் ஓரளவுக்கு சூப்பராக வந்து ஆடுவார். அதெல்லாம் பார்க்கும்போது டைமிங் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த ஆஃப் சைடில் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்ஸ்லாம் ஆடுவார். லைக் வீரேந்தர் சேவாகை பார்க்குற மாதிரி இருக்கும் சில ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, பிருத்வி ஷாவோட ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ அந்த நேரத்தில் சேஞ்ச் ஆஃப் பேஸ், அதே நேரத்தில் ரஷித் கான் மாதிரி ஒரு ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் இது மாதிரி இப்படிலாம் யோசிக்கும் போது ஸோ அதில் கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிருத்வி ஷாவை பொறுத்த வரைக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸை இனிஷியலாக சூப்பராக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை பார்க்கலாம். அதனால் பிருத்வி ஷா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ டிம் சைஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எந்த அளவுக்கு அந்த லாங் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்குமே இருக்குது. டேவிட் வார்னர் இல்லாததுனால ஸோ பிருத்வி ஷா கூட வந்து டிம் சைஃபர்ட்டுக்கு ஓரளவுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ டிம் சைஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சென்சிபிளான ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக பார்க்கலாம். மன்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாஸ் பாலில் அன்னெசரியான ஒரு ஷார்ட் ஆடிட்டு வந்து அது ஆக்சுவலாக வந்து அந்த ஃபீல்டரை வந்து கிளியர் பண்ணி வந்து தூக்கி அடிச்சிருக்கலாம். பட் அதை வந்து ஃபீல்டர் கையிலே போயிட்டு வந்து விழுந்துருச்சு. ஸோ மிட் ஆனில் போய் விழுந்துருச்சு. அதனால் வந்து ஈஸியாக தன்னோட விக்கெட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பறி கொடுத்துட்டு போயிட்டாரு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சென்சிபிளாக ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிட்சில் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது. மன்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் ஆல்ரெடி ஆடி இருக்காரு. ஸோ பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல் சைட்லேருந்து அதிகமாக வந்து மேட்சஸ் ஆடினதுலே ஷர்துல் தாக்கூர் கூட இவர் தான் இருக்காரு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்ட்ஸுமே இருக்குது. நம்பர் 3 வரதுனால மன்தீப் சிங் உட் பி அ சூப்பரான ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போங்க. மேபி ஒரு ரிஸ்கி சாய்ஸில் வைஸ் கேப்டன் அளவு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுனால பார்க்கலாம். ரிஷப் பண்ணை பொறுத்த வரைக்கும் நோ பிரேனர், எக்ஸலண்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. தட் மீன்ஸ் கரண்ட் ஆப்போசிட் பவுலிங் லைனை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எகென்ஸ்ட் ரஷித் கானுமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தான விக்கெட்டுமே பறி கொடுக்கறது கிடையாது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த வித்தியாசமான ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் போனார்னா மேபி விக்கெட்ஸ் வரலாம். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் கண்டிப்பாக தன்னோட பேட்டிங் டிஸ்பிளேவே காமிப்பார் தான் எனக்கு தோணுது. பிகாஸ் லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்னால ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக யோசிச்சிங்கன்னா நீங்கள் அவரை ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து அவங்க வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாகவும் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு வர்த்தபிள் பிக்கை ஃபஸ்ட்டு பேட்டிங் ரிஷப் பண்ட் டீம் பண்ணாங்கன்னா ரிஷப் பண்ட் கண்டிப்பாக பெரிய ஸ்கோருக்கு போவார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் பண்ணால் நீங்கள் வேறு பிளேயராக மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரவுமன் பவலை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி ரவுமன் பவல் இந்த மேட்சில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நாக் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ரிஸ்கி சாய்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுனால பார்க்கலாம். லலித் யாதவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து ஸ்கோர் போர்டு ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டார் அலாங் வித் அக்சர் பட்டேல். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் நம்பர் 6 நம்பர் 7 எக்ஸலண்ட்டாக பொருந்துறாங்க. லலித் யாதவை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் பேட்டராகவுமே ஆடிக்கிட்டு தான் இருக்காரு. தேவைப்பட்ட அட்டாக்கிங் கிரிக்கெட் பிக் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டியுமே ஆக்சுவலாக லலித் யாதவ் கிட்டே இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது லலித் யாதவ் உட் பி அ சூப்பர் ஒரு சாய்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும்
கண்டிப்பாக வந்து 4 ஓவர் கோட்டா வீசிடுவார். அது எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் விக்கெட்ஸுமே எடுத்து கொடுப்பாரு ஸ்டம்ப் லைனில் போட்டு. அதே நேரத்தில் ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக பார்க்கும்போது அப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த லைனப்புக்கு எதிராக. ஈவன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மேத்யூ வேடாக இருக்கட்டும், டேவிட் மில்லராக இருக்கட்டும், மில்லருக்கு எதிராக ஓரளவுக்கு அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக அந்த ஸ்டம்ப் லைன்லேயே போட்டு விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அக்ஷர் பட்டேல் ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அண்ட் தென் ஒரு ரிஸ்கி சாய்ஸில் மேபி ஒரு வயசு கட்டணும் நல்லா கூட இங்கே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஷர்துல் தாக்கரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார், 45+ ரன்ஸை விட்டு கொடுத்தாரு. பட் எல்லா மேட்சுமே அதே மாதிரி பவுல் பண்ண மாட்டார். பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அந்த விக்கெட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. தேவைப்பட்ட பேட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துலையும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே வந்து கொண்டு வராரு. ரிஷப் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும் ஷர்துல் தாக்கர் அப்படி தான் யூஸ் பண்ண போறாருன்னு எனக்கு இன்னமும் தெரியுது. ஸோ இந்த சீசன் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ லலித் யாதவ் அட் ஷர்துல் தாக்கூர் நல்ல ஒரு யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர்ஸாக அவங்க டீமுக்கு இருக்கிறாங்க. ஸோ பேட்டிங்கில் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ண முடியும்னா பவுலிங்கில் கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். இன்கேஸ் அவங்க வந்து எகெயின் ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆர் செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு சைடுமே வந்து கண்டிப்பாக விக்கெட்ஸ் கண்டிப்பாக ஷர்துல் தாக்கூர் விழும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். அதனால என்னென்ன குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் எக்ஸலண்ட்டாக பவுல் பண்ணார், பிச் கண்டிஷன்ஸை கரெக்டாக அசஸ் பண்ணி விக்கெட்ஸ் வந்து ரெகுலர் இன்டர்வெல்ஸில் எடுத்துகிட்டு தான் இருந்தார். ரிஷப் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் வச்சு தான் வந்து அவர் டீமில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி சீசனில் வந்து ஏகப்பட்ட மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாகவே தான் இருந்துட்டு இருந்தார். ஒரு கேப்டன் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் எந்தளவுக்கு கான்ஃபிடன்ட் ஒரு பிளேயர் மேலே வைக்கிறாங்களோ அது வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸாக வந்து மேட்ச்சில் வெளிப்படும். அதுதான் வந்து குல்தீப் யாதவ் கிட்ட வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரிஷப் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் பாராட்டி ஆகணும். அந்த 17 ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வந்து அவருக்கு வைக்கிறார். அவரெல்லாம் பார்க்கும்போது குல்தீப் யாதவ் கண்டிப்பாக அந்த ஒரு பொறுப்புணர்ந்து எகெயின் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணி விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கை பார்க்கலாம். கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணான்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங்னா டிஃபரன்ஷியல் பிக்காக பாருங்கள். டிஃபரன்ஷியல் பிக் இந்த சென்ஸ் வந்து அதாவது மேபி அதாவது 11 டீம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு 4 டீம் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அதான் நாங்கள் சொல்ல மீதி 6 டீமில் வந்து அவருக்கு பதிலாக வேறு ஒரு பவுலரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதான் நான் இங்கே சொல்ல வரேன். இந்த ப்ரொப்போசல்லாம் இருக்குன்னு தான் சொல்ல வரேன். டிஃபரன்ஷியல் பிக்கு மஸ்ட் பிக்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்கன்னு நான் இங்கே சொல்ல வரேன். முஸ்தாஃபிசுர் ரஹ்மான் லுன்கியன் கிடியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணான்னா மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போங்க. செகண்ட் பவுலிங் பண்ணானா டிஃபரன்ஷியல் பிக்காக மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பட் முஸ்தாஃபிசுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங்னா மஸ்ட் பிக், செகண்ட் பவுலிங்னா ரேரஸ்ட் டிஃபரன்ஷியல் பிக். என்கேன் லுன்கியன் கிடியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஃபஸ்ட் பவுலிங் ஓரளவுக்கு விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம், செகண்ட் பவுலிங் பண்ணோம்னா விக்கெட்ஸ் எந்த அளவுக்கு விடும்ன்றதுல ஒரு க்வெஷ்சன் மார்க் இருக்குது. பட் ஃபஸ்ட் பவுலிங் பவுலர்ஸாக தான் எப்பவுமே நம்ம வந்து பார்க்க முடியும். கலீல் அகமதாக இருக்கட்டும், இல்லை கலீல் அகமது கூட ஓகே, பட் முஸ்தாஃபிசுர் ரஹ்மான் அண்ட் லுன்கி என்கிடியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங் பவுலர்ஸாக ஓரளவுக்கு பார்க்கலாம். ஸோ தட் மீன்ஸ் ஐபிஎல் மாதிரி டி20 லீக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். முஸ்தாஃபிசுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல, ஃபஸ்ட் பவுலிங்கில் தான் விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்திருக்காரு. செகண்ட் பவுலிங்கில் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது விக்கெட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறது கிடையாது. ஓவரால் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் வித் மஸ்ட் பிக் பிளேயர் அண்ட் டிஃப்ரென்ஷியல் பிக் பிளேயர்ஸ். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ரஷித் கான், பிருத்வி ஷாவை சேஃபர் சிலர் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்க் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் லாக்கி ஃபர்கசன், ஷர்துல் தாக்கர், முகமது ஷமி, ரஹ்மான் பவல் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். என்னோட மாடல் ட்ரீம் டீம் நாங்கள் ஷோ பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் அலாங் வித் மேத்யூ வேட் ஆர் டீம் சாய்ஃபட் அண்ட் டேவிட் மில்லர் செலக்ட் பண்ணியிருக்கேன் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் அலாங் வித் ரோமன் பவல், பிருத்வி ஷா, சுப்மன் கில் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா பவுலிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் முகமது ஷாமி. ஒரு ரிஸ்கி சாய்ஸில் மேபி குல்தீப் யாதவ் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ரஷித் கானை வந்து செகண்ட் பவுலிங்னா கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் செலவு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாக்கி ஃபர்கசனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பவுலிங், செகண்ட் பவுலிங் ரெண்டுலையுமே வந்து இந்த 1-2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் கண்டிப்பாக வந்து எடுத்து கொடுப்பாருன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் டீம் சைஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு மேத்யூ வேட் இடத்துல கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மந்தீப் சிங் ஆர் ராகுல் டிவாட்டியா மேபி மில்லர் இடத்துல கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ரிஸ்க் சாய்ஸில் அவங்க வந்த பின் மில்லர் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணணும்னு அவரை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு மேபி மந்தீப் சிங் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷர்துல் தாக்கரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல யாராச்சும் ஒரு பிளேயரை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சான்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷர்துல் தாக்கரை நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேடாக இருக்கட்டும், லாக்கி ஃபர்கசனாக இருக்கட்டும், ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு பிளேயர் தர யார் யாராச்சும் ஒரு மெயின் பேட்ஸ்மனை கூட நீங்கள் அது மேபி ரோமன் பவுல கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ரிஸ்கி சாய்ஸில் நீங்கள் வந்து ஷர்துல் தாக்கூரை கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்கள மாற்றி மாற்றி ஷர்துல் தாக்கூரை நீங்கள் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ட்ரை பண்ணுறப்ப ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டீம் கேப்டன் கேப்டனாக இப்போதைக்கு ரிஷப் பண்ணிட்ட கேப் செலக்ட் பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸில், அதையுமே நான் அங்கே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் எல்லாம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.